இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய பேருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ரோஸ் வாட்டரை கடையில வாங்குறத விட வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோஸ் வாட்டர் மூலம் நம்ம அழகை எப்படி அதிகரிக்கலாம்ன்றத பத்தியும் சொல்ல போறேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கப் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த ரோஸ் பெட்டல்ஸை அந்த தண்ணியில் போடுறேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். ஏன்னா அப்போதான் வந்து அந்த ரோஸில் இருக்க சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரோஸ் வாட்டர், சுத்தமான ரோஸ் வாட்டர் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் பாட்டிலில் ஊற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் வாட்டர் மூலம் நம்ம சருமத்தை எப்படி அழகுபடுத்தலான்னு கேட்டிங்கன்னா, தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை சேர்த்து நல்லா கலந்து குளிங்க. இப்படி தொடர்ந்து குளிச்சிங்கன்னா உங்கள் சருமம் பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையாகவும் அதே சமயம் புத்துணர்ச்சியோடையும் இருக்கும். நம்மளோட கண்களுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரொம்பவே நல்லதுங்க. இந்த ரோஸ் வாட்டரை பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து அதை ஒரு காட்டன் பஞ்சு நல்லா டிப் பண்ணி உங்கள் கண்கள் மேலே வைங்க. கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா போதும், கண்களில் இருக்க அந்த வீக்கம் குறைஞ்சி கண் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வறட்சியான சருமம் இருக்கிறவங்க இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுங்க, உண்மையாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா உங்கள் சருமத்தில் இருக்க அந்த வறட்சியெல்லாம் நீக்கிட்டு உங்கள் சருமத்துக்கு நல்ல மென்மையான தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தோட நிறத்தை அதிகரிக்க ரொம்ப உதவியாக இருக்கும். சில பேருக்கு சருமத்தில் சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சுருக்கங்கள்லாம் நீக்கிட்டு நம்ம சருமத்தை எப்போவுமே இளமையாக வெளிக்காட்டும். பொதுவாக நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின்ல வந்து டஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, ரோஸ் வாட்டரில் நல்லா காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ்லேருந்து கழுத்து வரைக்கும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதனால் நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியேறி நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேஸ் வந்து ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ரொம்ப டல்லான மாதிரி இருக்கும். அப்போது கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் காட்டனை நல்லா டிப் பண்ணி ஃபேஸை நல்லா தொடச்சி எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த எண்ணெய் பசெல்லாம் நீங்கி உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாகவும் இருக்கும். நீங்கள் நைட் டைமில் தூங்கும்போது கூட ரோஸ் வாட்டரில் காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கலாம். அப்போ வந்து சருமத்தில் அழுக்கெல்லாம் இல்லாமல் உங்கள் சருமம் வந்து நல்லா மென்மையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.